ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு கூல் கேமிங். நம்மளும் சொல்லி இந்த வீடியோவில் என்ன கேம்ல பார்க்க சொல்ல பார்த்தீங்கன்னா, மைண்ட் கிராஃப்ட் பார்ட்டு 36 என்னமோ நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கான வீடியோவில் டைமண்ட் மைனிங், போன வீடியோவில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா பிக்காக்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ 2-3 பிக்காக்ஸில் மட்டும் ஆனால் எஃபிஷியன்சி 2 தான் இதில் ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன் அதில் என்ன பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவன் அந்த வில்லேஜர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸோ எஃபிஷியன்சி வித் 2 புக்கு வச்சு 5 விற்கிற புக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணியிருந்தனால சொல்லி நான் வந்து கிளம்பிட்டேன் ஓகேங்களா டைமண்ட் மைனிங்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா டைமண்ட் வீக்கான் முடிக்கிற அளவுக்கு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வரணும்னு ஒரு கனவோட போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி எடுக்க முடியுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ இதுதான் நம்ம அதான் நம்மளோட அந்த கேவ் மைனிங்குள்ளே தான் வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு இடத்துல வந்து இந்த 740 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ அந்த இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி போவோம், அந்த 369 அது 7 பார்த்தீங்களா அதான் முன்னாடி ஏறும். ஸோ பார்த்தீங்கன்னா 740 அப்படி தான் இருக்கும். ஸோ இதுலேருந்து நான் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மைன் போக போகிறேன், எத்தி நீ பிளாக்ஸ் கழிச்சு நிற்க போகிறேன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் ஒரு ஸ்டெக் டார்ச் எடுத்துருக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த இருங்க இந்த ஷெல்கர் தூக்கி நான் உள்ளே வச்சுட்டேன். உள்ள வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக நிறைய ஷெல்கர் பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துக்கிறேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு கோபல்டு டிப்ஸ்லைட் கிடைக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிப்ஸ்லைட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இங்கே விட்டுட்டு போவேணா அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா எடுத்துன்னு வந்துருக்கிறேன். ஏன்னா அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துன்னு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்த உடனே நம்மளுக்கு வந்து 5 டைமண்டோ என்னமோ பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து ஃபுல் மைனிங் நான் வந்து வீடியோ வந்து எடுக்கல ஓகேங்களா. அதாவது ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக எனக்கு டைமண்ட் கிடச்சதுலாம் நான் வந்து வீடியோ எடுக்கல. ஸோ அப்பப்போ தான் நான் எடுத்தேன். ஏன்னா நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு அதிகமாகவே டைமண்ட் வந்து கிடைக்கல ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் 1, 2, 3, 4 தான் கிடச்சிது. 5 கிடைக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப ரேராக தான் கிடச்சிது ஓகேங்களா. 2 இடத்துல மட்டும் 14 டைமண்ட்ஸ் வந்து 2 தடவை கிடச்சிது ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு டைமண்ட் கிடைக்கிறதே ரேராக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்பப்போ எப்போலாம் தோணுதோ அப்போலாம் வந்து இது பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ரெக்கார்டு வந்து பண்ண முடியல ஓகேங்களா. பார்த்தீங்களா இப்போ 4 டைமண்ட் தான் கிடச்சிது. நானும் பக்கத்தில் அவ்வளோ தூரம் தோண்டி பார்த்தா எனக்கு எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் ட்ரிக் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். அதை பார்த்தீங்கன்னா நானும் சைட்லலாம் தோண்டி பார்த்தனும் போனால் எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அது பேர் இருந்தது நான் வந்து இது காப்பி வேர்ல்டு இருக்குது பார்த்தீங்களா நம்மளுக்கு. ஸோ அந்த காப்பி வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு இந்த வேர்ல்டோட காப்பி எடுத்து ஸோ அந்த வேர்ல்டில் இதே இடத்துக்கு மைனிங்க்கு வந்து ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 1000 பிளாக் பார்த்தீங்கன்னா தோண்டின்னு போயிட்டு அதில் டிஎன்டி வச்சு எங்கெல்லாம் டைமண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த லொக்கேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எழுதி வச்சுன்னு. ஸோ அந்த லொக்கேஷனுக்குலாம் இந்த வேர்ல்டில் வந்து நான் வந்து மைனிங் பண்ண ஆரம்பித்தேன் ஓகேங்களா. ஏன்னா அப்படி பண்ணும்போது டார்ச் நம்மளுக்கு மிச்சமாகும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சொல்கிற பிக்கேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தோண்டி தோண்டி டேமேஜ் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வெறும் 2 தான் ஆகுது பார்த்தீங்களா. நான் சைடில் எவ்வளோ தோண்டி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டைமண்ட்ஸ் வந்து கிடைக்க மாட்டேன் ஓகேங்களா. ஸோ அது ஏன் எனக்குன்னு தெரில. ஒரு நாள் -59 நம்ம பண்ணுறதுனாலேன்னு தெரில, 58 பண்ணால் நெஞ்சு எக்ஸ்ட்ராவாக கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னு தெரில. ஸோ எதுக்கு இந்த கல்லெல்லாம் எடுத்துன்னு போயிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எப்பயாவது டெக்கரேஷனுக்கோ எதுக்காவது பார்த்தீங்கன்னா தேவைப்படலாம் ஓகேங்களா. டிப்ஸ்லைட்டு ஸோ கோபிள் டிப்ஸ்லைட் தான் தேவைப்படும். ஏன்னா டிப்ஸ்லைட் வந்து எதுவும் நம்ம பண்ண முடியாது. டிப்ஸ்லைட் வச்சு திருப்பி அதை பார்த்தீங்கன்னா சில்க் டச் பிக்காக்ஸ் இல்லாமல் நம்ம வந்து உடையணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதெல்லாம் எடுத்துன்னு போயிட்டால் நம்மளுக்கு அப்புறமா யூஸாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ நான் இன்னொன்று யோசனா இங்கே செஸ்ட்டு செஞ்சு இங்கே போட்டு வச்சுட்டு போகலான்னு யோசித்தேன். ஆனால் அது மாதிரி பண்ணனா நான் வந்து திருப்பி வந்து எடுக்கவே மாட்டேன் ஓகேங்களா. அதை ஸோ இவ்வளோ தூரம் வரணுமே நான் பார்த்தீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்க இப்போ இதில் எவ்வளோ டைமண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ லூட் இருக்குன்னு வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு ஷெல்கர் தான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5 ஸ்டாக் டைமண்ட் பார்த்தீங்கன்னா மைன் பண்ணிச்சிக்கிறேன். ஸோ என்னோட பொசிஷன் வந்து பார்த்துக்கோங்க, 10,000 பிளாக்ஸோ 11,000 பிளாக் கிட்டே நான் வந்து மைனிங் பண்ணின்னு வந்துட்டேன் ஓகேங்களா. பிக்கேக்ஸ் ஒரு 4 பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா உடஞ்சிச்சு. அது இல்லாமல் இதில் ஒரு 3 ஸ்டாக்கு ஒரு 23 வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிக்கேக்ஸ் 4 பிக்கேக்ஸ் வந்து உடையிற நிலமையில இருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பிக்கேக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டேமேஜ் ஆகினு இருக்குது ஓகேங்களா. இப்போ நான் வந்து இது பண்ணிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் எதுவும் சீட்ஸ் இல்லை. நான் பார்த்தீங்கன்னா சாட் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேங்களா. இது நான் ரொம்ப நாள் மாதிரி எடுத்ததுன்றனால இப்போதைக்கு ஓப்பன் பண்ணி காமிக்க முடியாது. நான் வந்து இந்த இப்போதைக்கு இருக்கிற வீடியோலாம் அப்லோட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன அச்சீவ்மெண்ட்ஸ் வரலன்றனால பார்த்தீங்கன்னா டவுட்ஸ் வேணா இருக்கலாம் ஓகேங்களா. அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் இன்னும் சைன் இன் பார்த்தீங்கன்னா இதை வந்து பண்ணல ஓகேங்களா. மைக்ரோசாஃப்ட்டில் இன்னும் லாகின் வந்து பண்ணல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வராது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி அதெல்லாம் முடிச்சாதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லாகின் பண்ணாதான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து வர ஆரம்பிக்கும் ஓகேவா. ஸோ அதனால் நான் வந்து அச்சீவ்மெண்ட்லாம் அது எப்படி இருந்தாலும் நான் திருப்பி அதுக்குன்னு ஒரு தனி வீடியோ கூட போடுவோம் ஓகேங்களா அச்சீவ்மெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து நான் தனி வீடியோவே போடுறேன் லாகின் பண்ணிட்டு ஓகேங்களா. ஸோ அது ஏதோ சின்ன ஒரு பிரச்சனையாக இருக்குது லாகின் ஆகிறதுல. ஸோ அது மட்டும் நான் வந்து பண்ணிட்டேன்னா நான் வந்து அச்சீவ்மெண்ட்ஸும் வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. அதனால் ஏதாவது ஒரு வீடியோலாம் வந்து சாட்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் கிரியேட்டிவாக இல்லையான்னு சொல்லி. அதில் வந்து ஸ்லாஷ் ஒரு சிம்பிள் ஒன்று இருக்கும். ஸோ அது இருந்ததுன்னா கிரியேட்டிவ், இல்லைனா பார்த்தீங்கன்னா சர்வைவல் தான் ஓகேங்களா. ஸ்லாஷ் இல்லைனா சர்வைவல் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து காமிக்கிறேன்.
ஸோ நான் மேலே வந்து தோண்டின் வந்துட்டேன். ஸோ ரைமன் மீனிங் முடிச்சுட்டு, ஸோ என்னடா இவ்வளோ ஈஸ் டக்குன்னு முடிஞ்சிச்சா ரைமன் மீனிங்னு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆக்சுவலாக இது வந்து நான் வீடியோ பெருசாக அது காமிக்காதனால முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ 1 ஹவர் வீடியோக்கு மேலே ஓகேங்களா, நான் மொத்தமாக ஷார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துருக்கிறேன். ஸோ ரைமன் மெயின் அதாவது இருந்த வரைக்கும் நான் வந்து காமிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் பண்ணதெல்லாம் தான் நிறைய வேலை இருந்ததுனால அதெல்லாம் வந்து காமிக்கல ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு பெட்டு போட்டு தூங்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐட் ஏற்றி வச்சுருக்கிறேன் ஓகேங்களா, வந்த இடத்துல இருந்து. ஸோ எப்பயாவது நம்ம வந்து திருப்பி வரணும்னு நினச்சா இங்கே வந்து வந்துக்கலாம். ஸோ இன்னும் ஒன்று நம்மகிட்ட டார்ச் பிக்காக்ஸ்லாம் இருக்குது, நான் ஏன் திருப்பி போகிறேன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சு ஓகேங்களா மைண்ட் பண்ணி. ஸோ அது இல்லாமல் ஃபுட்டு நம்மகிட்ட நான் ஃபுட்டு தாங்க கம்மி பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட ஒரு 41 இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் கடைசி. ஸோ இந்த ஒரு 41 பொட்டேட்டோ தான் என்கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஃபுட்டும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெண்டு ஸ்டாக்கோ என்னமோ நான் என் இன்வென்ட்ரியில் ஒரு கொஞ்சம் இருந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்தேன். அது ஆக்சுவலாக என்னன்னு தெரியல, ரொம்ப பசிக்குது ஓகேங்களா. ஸோ ஹார்ட் மோடில் இருக்கிற நான், அதனாலே என்னன்னு தெரியல ரொம்ப பசிக்கிறனால பார்த்தீங்கன்னா நான் வந்து இது அதாவது பொட்டேட்டோஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் அது ஒரு காரணம். இன்னொன்று வந்து ரொம்ப போர் அடிச்சிரு, நான் வந்து இதுவாகிட்டேன் ஓகேங்களா கேம் மட்டும், அதாவது மைனிங் விட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓகே கைஸ் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வெளில வந்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு அதிசயமான ஒரு விஷயத்தை நான் வந்து பார்த்தேன். ஸோ அதை காமிக்கு தான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி தான் ஸ்ப்ரூஸ் ஃபாரஸ்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த ஒரு ஐலாண்டு பார்த்தீங்கன்னா மிதந்து நிற்குதுங்க. ஸோ எங்கேயுமே பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகல. ஸோ இந்த ஐலாண்டு தான் ஓகேங்களா, இது இல்லை இந்த இப்போ இருக்கிறது இல்லை. ஸோ இருங்க நான் வந்து காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ஃபுல்லாகவே மிதந்து நிற்குது, ஒரு ஷிப்பு மாதிரி இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே வந்து ஏன்னா ஒரு இடத்துல கனெக்ட் இருக்கும், எங்கேயுமே கனெக்ட் ஆகல. அது மாட்டின தனியா மிதந்து நிற்குது. அங்க ஒரு மூஞ்சி வேற பேய் மாதிரி இருக்குது ஓகேங்களா, அந்த இடத்துல ஸ்டோன் கேவ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல. ஆனால் இது நம்ம வீட்டை விட்டு ரொம்ப தூரம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அப்பப்போ வர முடியாது. ஸோ வேணா எப்பயாவது வந்துட்டு போகலாம். அதேமாதிரி இங்கே ஒரு விச்சட் வந்து பார்த்தேன், ஒரு மலையோரத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது இந்த மலை இருக்குது அதில் ஒட்டி இந்த சைடில் வந்து இருக்கு ஓகேங்களா இந்த விச்சட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விச்சு எங்கே இருக்குது, விச்சு எங்கன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அது என்னது எங்கேயோ போயிடுச்சு ஓகேங்களா. ஸோ ஓகே இருந்துச்சு, போட்டு தள்ளிட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி ரொம்ப நாள் ஆகிடவே ஞாபகம் இல்லை, இருந்துச்சு லைட்டாக ஞாபகம் இருக்குது, ஏதோ அடித்த மாதிரி ஏதோ ஞாபகம் இருக்குது. ஸோ என்னன்னு தெரில ஓகேவா. ஓகே இதோ தான் இருக்குது என்ட்ரன்ஸு, ஏறா ஏறாடே எப்படிக்கா போகிறது, இப்படிலாம் ஏறி போக முடியாது, இங்கே வழி இருக்குங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போனால் கால்ரானு கிராஃப்டிங் டேபிள், இங்கே வேணால் நம்ம வந்து விச்சு ஃபார்ம் வந்து கட்டிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தண்ணி எது இருக்கா, ஸோ எதுன்னு தெரில, ஏதோ கருப்பாக இருக்குது உள்ளே தண்ணி இருக்கான்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா கருப்பு பூனை பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்குதா சொல்ல பார்த்து பார்ப்போம் ஓகேவா. எங்கடா எங்கடா பூனை ஏறியா பூனைக்குட்டி பார்த்தீங்கன்னா இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்கள் கருப்பு பூனை வந்துருக்கும் அங்கே விச்சு அது இருக்குதுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு விச்சாட்டில் எப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் கேட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே இங்கே வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ ஓகே டை தம்பி எப்படிற அவனுக்கு சோறு போடுதா அந்த விச்சு கிளவி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதோ போடுதா என்னன்னு தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா அதாவது போட்டா போட்டுன்னு போது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பலாம் ஓகேங்களா. ஸோ ஃப்ராகுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ராக் கூட நான் பார்த்தது இல்லை. ஸோ இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேங்களா, அது இந்த வேர்ல்டில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு டி தம்பி என்ன பாடுறா என்னடா என்ன பார்க்காம அங்கே பார்த்துனுக்குறான் அவன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே ஒரு லாவா இது வந்து அது லாவா பார்த்தீங்கன்னா ஊற்றி நிற்குது. ஸோ அதனால் அங்கே இருக்கிற காடு பார்த்தீங்கன்னா பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே ஒரே மரம் எரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறேன். ஸோ வந்து இருக்கிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட் வில்லேஜ் வந்து பார்த்தேன். ஸோ என்ன டெசர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க டெசர்ட் வில்லேஜ். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருங்க பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம போய் பார்ப்போம். இங்கே கேமல் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ ஆனால் எடுத்துகிட்டு போக முடியாது, எங்கே இருக்குதுங்க கேமல் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆனால் எடுத்துகிட்டு போக முடியாது வீட்டுக்கு, நான் எப்படி எடுத்துன்னு போவேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமல் ஃபஸ்ட் டைம் கேமல் பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்ட்லேயே ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் ஓகே. டேய் ஆமாம் சாப்பாடு போடணும்னால கேக்டஸ் வச்சு, இப்போ எப்படி என் கையில் கேக்டஸ் வந்துச்சு. ஸோ எப்படின்னு தெரில, ஒருவேளை அங்கே உடைக்க அந்த கேக்டஸாக வாஞ்சிச்சானுன்னு தெரில, எப்படியோ கையில் வந்து கேக்டஸ் வந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து போட்டாச்சு ஓகேங்களா எனக்கு. ஸோ ஓகேங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்து இது ஒரு ராக்கெட்டு காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா கீழே இறங்கினா. ஸோ இந்த வில்லேஜ் வந்து பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ ஓகே என்னோட அடி உழுது, டேய் அந்த கேக்டஸில் அடி உழுது போல. ஸோ நான் ஊருவான் ஸ்பீடான ஒரு ஒரு சேடில் போட்டால் தான் ஊருவானு தெரில. ஸோ ஓகே சேடில் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இல்லை. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்து கிளம்புறேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவனை வேறு இன்றைக்காக நம்ம வந்து கூட்டின்னு போகலாம். மைன்கிராஃப்ட் அப்டேட் வந்ததுலேருந்து இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் இவனை பார்க்குறேன், எந்த வேர்ல்டுலையுமே தெரியும் பார்த்தது இல்லை, இப்போ தான் வந்து இவனை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஓகேங்களா. ஸோ ஓகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்துச்சு அப்படியே வந்து இந்த கேவை பார்த்தீங்கன்னா கேவ் அந்த வில்லேஜை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு கேவ் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபார்ச்சூன் பிக்காக்ஸ் என்ட் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சின்ன சில பில்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் பீக்கான் வச்சு பண்ணிட்டு வரேன், டைமண்ட் பீக்கான்ன்றேன் டைமண்ட் வச்சு பண்ணிட்டு வரேன் ஓகேங்களா. அப்புறம் ஃபார்ச்சூனில் நம்ம வந்து உடைக்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளோ 4-8 ஸ்டாக் கிட்ட நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சிஜிடின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வச்சு எழுதிட்டுருக்கிறேன். ஸோ அதேமாதிரி இங்கே ஒரு டைமண்ட் வீடு ஒரு மாளிகை பார்த்தீங்கன்னா இருக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சேர் பார்த்தீங்கன்னா
வந்து போட்டிருக்கிறேன் ஓகேங்களா. இங்கே தான் நான் வந்து உட்காந்துருப்பேன். ஸோ யாராவது வந்து பார்க்கறதுனா இங்கே தான் வந்து பார்க்கணும் ஓகேவா. அதே மாதிரி இங்கே ஏதோ ஒன்று இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னமோ நினச்சின்னு காட்டினேன். அங்கே என்னமோ பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதில் கொஞ்சம் தான் டைமண்ட் போட்டேன். இதில் தான் நிறைய டைமண்ட்ஸ் வந்து போட்டேன் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு வேறு என்ன கட்டலான்னு, அதாவது இதெல்லாம் நான் கட்டி முடிச்சுட்டு டைமண்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கவே தான் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி எல்லாம் வந்து எது இருந்து ஓகேங்களா பேர்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதாவது சிஜிடின்னு டைமண்ட் பிளாக்ல ஏதனா தான் ஆசை. ஸோ அவ்வளோ பிளாக் பார்த்தீங்கன்னா கிடைக்குதான்னு சொல்லி பார்ப்போம் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை வந்து உடச்சிட்டு அப்படியே பின்னாடி வந்து போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே நான் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோஷன் போட்டு விட்டுருக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்து வாங்க ஓகே. ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபைனலி எல்லா டைமனியும் பார்த்தீங்கன்னா டைம் மெயின் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இருங்க எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ எல்லாத்தையும் இங்கே தூக்கி வச்சிங்கன்னு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மேலே 1, 2, 3, 4, 5, 6, 7 14 அப்புறம் 14 plus 17, 18 அப்புறம் 8 நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருங்க 7, 14, 15, 16, 17, 18 ஆமாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 18 stack ப்ளஸ் ஒரு 8 டைமண்ட் இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த 12 டைமண்டை நான் இன்னும் சேர்க்கல நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக நான் போய்ட்டு ஒரு 12 இருந்துச்சு பார்த்தீங்களா. ஸோ இருங்க அதை பற்றி நான் சேர்க்கல. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். எங்கடா அந்த பி அந்தடா அந்த டப்பா எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஸோ பார்த்தீங்கன்னா இது இல்லையா, இது இல்லை ஆரே எங்கடா அந்த ஊர்லாம் அந்த ஒரு பண இதுதான் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் இன்னொரு 12 டைமண்ட் வந்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைமண்ட்ஸ் மொத்தமானு சொல்லி தெரியலை. இருங்க நான் போய் கால்குலேட்டரில் போய் போட்டு வந்து பார்த்துட்டு வந்து வரேன் ஓகேங்களா.
ஸோ கைஸ் ஃபைனலி எவ்வளோ டைமண்ட்னா 1172 ஓகேங்களா. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1172 டைமண்ட்ஸு. ஸோ இதை பிளாக்காக மாற்றினா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்ட் பீகான் செய்கிற அளவுக்கு டைமண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கல ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக்கு அதே மாதிரி 2 பிளாக் தான் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 36 பிளாக் வந்துருக்கணும் ஓகேங்களா. 2 ஸ்டாக்கு 36 இருக்கணும். ஸோ இருக்கு நம்மகிட்ட வீட்டில் இருக்கிற டைமண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேர்த்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 2 பிளாக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் அந்த எண்டு இதெல்லாம் நம்ம போனோம் பார்த்தீங்களா அது எல்லாத்தையும் இது பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவ்வளோ கிடைக்கல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கேவ் வந்து வந்தோம் ஓகேங்களா. ஸோ அதாவது நம்ம வில்லேஜர் ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா வில்லேஜர் எடுத்துருவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த அங்கே ஒரு கேவ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் காமிச்சேனான் தெரில வீடியோவில், ஏதோ ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கேவுக்கு வந்து வந்து மைனிங் வந்து ஆரம்பித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து டைமண்ட்ஸும் எனக்கு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக மைன் பண்ணு வந்து இப்போ ஒரு 3 டைமண்ட் மட்டும் இருக்குது ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா 3 டைமண்ட் எப்படி எத்தனா அந்த என்சிடியில் இது பண்ணதில் எக்ஸ்ட்ரா ஒரு 3 டைமண்ட் இருக்குது, அதை பிளாக்காக மாற்ற முடியாதனால அப்படி வச்சுக்கிறேன். கரெக்டாக 36 பிளாக் ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ச்சூன் பிக்கல் தான் நான் மெயின் பண்ணின்னு வந்தேன். ஏன்னா அந்த பிக்கல்ஸில் மெயின் பண்ணி அந்த பிக்கல்ஸ் வந்து உடஞ்சிச்சு ஓகேங்களா. அதாவது வடையிலே இருந்தால் கொஞ்சோண்டும் ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து பீகான் வந்து செய்கிறோம் ஓகேங்களா. ஆ ஃபார்ச்சூன் பிக்கல்ஸில் செஞ்சு கரெக்டாக அந்த 9 பிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைமண்ட் வந்து மெயின் பண்ண வந்தேன். மீதி ஒரு 3 டைமண்ட் பார்த்தீங்கன்னா அப்போ மெயின் பண்ணதோடு இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் அந்த என்சி அந்த ஷிப்பில் அந்த பாக்ஸில் வந்து போட்டு வச்சிட்டேன் ஓகேங்களா. இன்னும் நம்மகிட்ட 3 டைமண்ட் இருக்குன்னு. ஸோ ஃபைனலி டைமண்ட் பீகான் நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நெதரிட் பீகான் மட்டும்தான். சரி ஓகேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். டாட்டா பை.